உங்களுக்கு என்ன வந்தது? தர்ப்பணத்தை சீக்கிரம் முடியும் சொன்னா முடிச்சுக்க வேண்டியதானே? அனுஷ்டானம் என்ன மேல பேச்சா? கூட்டம் குறைய ஆரம்பிச்சோன்னு பேச்ச குறைச்சு முடிச்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் முதலாளின்னு ஒருத்தர் இருப்பா, ஆனா புரோகிதாளுக்கு பல முதலாளிகள். எல்லாருக்கும் தான் தலையாட்டி ஆகணும். அவசரமா தர்ப்பணம் செஞ்சா என்ன? அவசரமா மந்திரத்தை அவசரமா உங்களுக்கு என்ன? தட்சணை தானே? தட்சணை இல்லையது, தண்டனை. எட்டு நாளுக்காக என் கொள்கையை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ஆமா, உங்க கொள்கைதான் இந்த குதிரை ரொப்ப போறது. காலி தெரியறதோ இல்லையோ, இந்த கிராமத்துல இருக்கிறதே எண்ணி பத்தோ பன்னிரெண்டோ பிராமணா, அதுல எட்டு பேரோட சண்டைய குதர்க்கம்னா எப்படி காலட்சேபம் நடத்துறது? அதுல எத்தனை உருப்படி? பேசாம பட்டணமோ ஒரு டெல்லியோ ஒரு பம்பாயோன்னு போயிடுவோம். அங்க இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாம் ஸ்கூட்டர் கார் எல்லாம் கூட வச்சுட்டு இருக்காளா? ரொம்ப ஆசடி நோக்கு, நேக்கு வாக்கப்பட்டிருக்க. சரி, மூத்த பொண்ணு எஸ்எல்சி பாஸ் பண்ணி மூணு வருஷம் ஆறது, உத்தியோகத்துக்கு அனுப்பலாமோ இல்லையோ? கை நிறைய இல்லைனாலும் உப்பு பிடிக்காகுமே. உம்மநாட்டி குழந்தை உத்தியோகத்தை அனுப்ப சொல்றியா? என்ன தப்பு இந்த காலத்துல? எண்பதோ நூறோ கிடைச்சாலும் தான் ஒன்னாம் தேதி கிடைச்சிடும், உங்கள மாதிரி இல்ல. ஆசடு ஆசடு, லலிதா உத்தியோகத்துக்கு அனுப்புறா, குழந்தைடியவா?